விசுவாசத்தோடு வழி நடப்போம். கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். யோசுவா புத்தகம் 1:9. நண்பர்களே, நீங்கள் ஏன் உங்கள் குழந்தைகளை பாசமும் பரிவும் காட்டி வளர்க்கிறீர்கள் என்று கேட்டால் உங்கள் உடனடி பதில், அவர்கள் எங்கள் குழந்தைகள். இதுதான் நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு. அவர் நம் தந்தை, நாம் அவர் குழந்தைகள். படைக்கப்பட்ட பொருட்கள் அனைத்திற்கும் காலாவதியாகும் நாள் உண்டு. ஆனால் இறைவனின் வாக்குறுதிக்கு காலாவதி கிடையாது. நம் கால அட்டவணையை கடவுள் பின்பற்றுவது கிடையாது. எசாயா புத்தகம் 58:11 அவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். இறைவன் நம்மை எல்லா காலகட்டங்களிலும் வழி நடத்துகிறார். செழிப்பின் நாட்களில் மட்டுமல்ல, நம் துன்ப நாட்களிலும் நம்மை கனிவுடன் கண்காணித்து வழி நடத்துகிறார். பிலிப்பியர் புத்தகம் 4:6 பவுல் நம்மிடம், எதை பற்றியும் கவலை வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் உங்கள் மன்றாட்டுக்களை இறைவன் முன் வையுங்கள் என்கிறார். இந்த புத்தகம் பவுல் சிறையில் இருக்கும் பொழுது எழுதியது. நண்பர்களே, நமக்கு தெரியும் சிறையில் இருப்பவர்களுடைய மனநிலை. அதையும் கடந்து அவர் மற்றவர்களை ஊக்கப்படுத்தும் விதத்தில் அருமையான புத்தகம் ஒன்றை நமக்கு தந்திருக்கிறார். கவலைப்படாதீர்கள், அதாவது உங்கள் கவலைகளை ஜெபத்தில் வையுங்கள். அதுவும் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் செய்யும் பொழுது நம் கவலைகள் காணாமல் போய்விடும். இது கவலை மேலாண்மை நுட்பம். இன்றிலிருந்து உங்களுக்கு ஏதாவது கவலைகள் வந்தால் நண்பர்களே, உடனடியாக நன்றியோடு கூடிய ஜெபத்தில் நிலைத்திருங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு வலிமை மிகு கோட்டையாய் பாதுகாப்பு தருவார். இதை 2 Samuel 22:33 நாம் பார்க்கலாம். அவர் நமக்கு வலிமை மிகு கோட்டையாய் மட்டும் பாதுகாப்பு தரவில்லை, நான் உங்களுக்கு இருமடங்கு நன்மைகள் தருவேன் என்று மேலும் உறுதியளித்திருப்பதை செக்கரையா புத்தகம் 9:12 காணலாம். நண்பர்களே, அவர் தரும் பொழுது ஏராளமாக தருவார். நம்மால் அதை தாங்கிக் கொள்ள இயலாது. அவருடைய நன்மைகள் பல. மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விடயமாக மனிதன் நினைக்கும் போது விசுவாசம் பிறக்கிறது. கயிற்றின் மறுமுனைக்கு வந்துவிட்டோம், இனி தொடர முடியாது என்ற நிலையில் இருக்கும்போது நமக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதே இறைவன்தான். இதை லூக்கா நற்செய்தி 18:27 பார்க்கலாம். மனிதரால் இயலாதவற்றை கடவுளால் செய்ய இயலும். இதை நாம் தொடக்க நூல் 18:12 பார்ப்போம். நண்பர்களே, சாரா ஆபிரகாமின் மனைவி, நானோ கிழவி, என் தலைவரோ வயது முதிர்ந்தவர் என்று தனக்குள் சிரித்தாள். உயிரியல் கூற்றுப்படி ஆபிரகாமும் சாராளும் ஒரு குழந்தைக்கு பெற்றோராகும் வாய்ப்பில்லை. 18:10 வீட்டிற்கு வந்திருந்த 3 விருந்தினர்களும் அப்ரஹாமிடம், அடுத்த இளவேனிற் காலத்தில் உங்களிடம் வருவோம், அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று அவர்கள் கூற, இதை மறைவிலிருந்து சாரா நம்ப முடியாமல் சிரித்தது விருந்தினர்கள் காதில் விழ,
ஏன் சிரித்தாய் என்று வினவ, சாரா அச்சமுற்றவளாய், நான் சிரிக்கவில்லை என பொய் சொன்னாள். நண்பர்களே, இங்கே நாம் இரண்டு விதமான சிரிப்பை காணலாம். சாரா தனக்குள் சிரித்தாள், ஆபிரகாம் ஆண்டவரிடம் சிரித்தார். ஆபிரகாமின் சிரிப்பு விசுவாசத்தின் சிரிப்பு, சாராவின் சிரிப்போ விசுவாச குறைவின் சிரிப்பு. எசையா புத்தகம் 51:2 உங்கள் தந்தை ஆபிரகாமையும் உங்களை பெற்றெடுத்த சாராவையும் நினைத்து பாருங்கள். தனியனாயிருந்த அவனை அழைத்தேன், அவனுக்கு ஆசி வழங்கி பெரும் திரளாக்கினேன். நண்பர்களே, ஒன்றுமில்லாமையிலிருந்து பெருந்திரளாக்குவது இறைவனின் பண்பு. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாது என்று எந்த காரியமும் இருக்கிறதா? உன்னதரின் குழந்தைக்கு அப்படி ஒன்று இருக்க முடியாது. நண்பர்களே, விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆபிரகாமை போல் நம்புவோம். அவருக்கு சந்தோஷத்தின் குழந்தை ஈசாக்கு கிடைத்தது போல் உங்கள் வாழ்விலும் சந்தோஷம் துளிர்விடப் போகிறது. பிலிப்பியருக்கு எழுதிய புத்தகத்தில் பவுல் சொல்வது போல், நன்றியோடு கலந்த ஜபத்தை இறை சமூகத்தில் வைப்போம். வாக்குறுதி மாறாதவர் நம் இறைவன். 25 ஆபிரகாம் சந்தோஷத்தின் குழந்தைக்காக காத்திருந்தார். நண்பர்களே, நேரிடையானவற்றையே சிந்திப்போம், பேசுவோம், செயல்படுத்துவோம். மத்தேயு 21:22 நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது நம்பிக்கையுடன் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று மத்தேயு பதிவிட்டிருக்கிறார். நண்பர்களே, பெற்றுக்கொண்டதாக விசுவாசித்து தொடர்ந்து நன்றியோடு ஜெபிப்போம். சாராவை போன்று அபிசுவாசியாக இல்லாமல் அவசர புத்தி அற்றவர்களாகவும் இருப்போம். அவசர புத்தியும் அபிசுவாசியாக இருந்தும் இறைவன் அவரை இளமையாகவும் அழகாக வைத்திருந்தார். நாம் இதை தொடக்க நூல் 12:11-14 பார்க்கலாம். மேலும் 127 வாழ்ந்தார். இதுவரையிலும் எந்த ஒரு மனிதரும் 127 வரை வாழவில்லை, சாராவை தவிர. இஸ்ரேல் மக்கள் 40 நான் உங்களை பாலை நிலத்தில் கூட்டி வந்தேன், அப்பொழுது உங்கள் மேலுள்ள ஆடைகள் நைந்து போகவில்லை, உங்கள் காலிலுள்ள காலணிகள் பழுதடைந்து போகவும் இல்லை. இதை நாம் இணைச்சட்ட நூல் 29:5 பார்க்கலாம். அதே போன்று நாம் கேட்கின்ற விரும்புகின்ற மன்றாட்டுக்கள் கேட்கப்படவில்லை எனினும் அவர் நமக்கு எந்த துன்பமும் வராமல் பாதுகாத்து கொள்வார் என்று விசுவாசிப்போம். நண்பர்களே, அன்று நம் மூதாதையர்களோடு வழிநடந்து அவர்களை வழிநடத்திய அதே இறைவன் இன்றும் நம்மை எல்லா இடையூறுகளினின்றும் பாதுகாத்து வழிநடத்துகிறார். நம் விசுவாசத்தின் தந்தை ஆண்டவரை பார்த்து விசுவாசத்துடன் சிரித்ததை போன்று நாமும் நம் ஆண்டவரை விசுவாசத்துடன் உற்று நோக்குவோம். அவர் நம்மை எல்லா வகையான நலன்களாலும் நிரப்புவார். அவர் கரம் பற்றி வழிநடப்போம். நண்பர்களே, உங்களுக்காக இறை சமூகத்தில் காத்திருக்கும் உங்கள் சகோதரி விமலா.